அதாவது நம்ம சத்குருபத்தில் இருக்கக்கூடிய கருத்தை நீங்க அதில் பார்க்கலாம். உபனிஷத்து, பிரம்மசூத்திரம், பகவத்கீர கீதை, இந்த மூன்று பிரஸ்தானத்திரையம் பேரு. இந்த மூன்று பிரஸ்தானத்திரையம் யார் யார் அதுக்கு பொருள் எழுதியிருக்கார் சொன்னால், ஆதிசங்கரர் எழுதியிருக்கார், மத்வர் எழுதியிருக்கார், ராமானுஜர் எழுதியிருக்கார். மூன்று பேர்களும் இதை ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய கொள்கைக்கு தக்கட்டி எழுதியிருக்கிறார்கள். அப்படி நான்கரை அரங்கம் நட்டவர்கள் எப்பவும் கடவுளுக்கு பேசிட்டே இருந்தாலும் வேதம் அதான் மறை. அப்படி இருக்கின்ற பொழுது ஆனந்தமாகவே அகவன் புறந்து தான் அமிர்தமுண்டு தன்னை அறிந்தது. அந்த பக்குவம் எல்லாம் நமக்கு வருமா? வரவளை பற்றி எழுதுகிற பொழுது தீய எண்ணங்கள், சிந்தனைகள், குரோதங்கள், மனதில் இருக்கக்கூடிய ராக துவேச காம குரோதம் இப்படியெல்லாம் நமக்கு இருக்கு. இந்த சேஷ்டிகளெல்லாம் போயிடுமா? ஆனந்தமாகவே இருக்குமா? ஆனந்தமாகவே அகவன் புறந்து தான் அமிர்தமுண்டு தன்னை அறிந்தது. அமிர்தம்னு சொன்னால் இப்படி வெளியில கிடையாது, தனக்குள்ளே இருக்கிற அமிர்தம். அந்த அமிர்தம் கொஞ்சம் 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 நம்ம தெரிந்து கொண்டாலே போதும். சில மனிதர்களுக்கு பாருங்க எவ்வளவு கஷ்டம் இருக்கிறதுனால சில நேரங்களில் அதுல ஐயம் ஆனந்தமா இருக்கும், கவலை இல்லாமல் இருக்கும், மனசெல்லாம் பட்டாது, அப்படியே நிற்பந்தம் அப்படியே இருக்கும், எதுவும் எந்த பொருளையும் பட்டாது, எல்லா மனிதர்களுக்கு அந்த நிலை ஏற்படும். அப்போ ஆனந்தம் நம்ம சொல்றாங்க, அதுலேயும் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தத்தை உணரக்கூடிய பண்பு அதான் அமிர்தம்னு சொல்வார்கள். அது வேற எங்கும் இல்லை, தன்னிடத்திலே தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனந்தமாகவே அகமன் குறந்து தான் அமிர்தமுண்டு தன்னை அறிந்தன. தன்னை அறிவதை அறி துணை அறிவதெல்லாம் பேரறிவு. அது எது நமக்கு காட்டுதுன்னு சொன்னால் வேதங்கள் தான் நமக்கு காட்டுது. சான்றோர்கள் அருள்மொழியில் தான் நமக்கு இதை காட்டுகிறது. ஞானம் என்பது வெளியில் கிடையாது, உன்னிடத்திலே இருக்கிறது. அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த சாஸ்திரங்கள் நமக்கு காட்டுது. சாஸ்திரங்கள் இப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம், கீழ் நோக்கி இருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மேல் நோக்கி எண்ணுபடியான வாய்ப்பை நமக்கு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்படி நம்ம காட்டுகிறது. அப்போ இது எல்லாம் யாருனால நடக்கும்னா, கடவுளால் தான் நடக்கும். கடவுளை எப்பொழுதும் மறவாமல் இருக்கணும், கடவுளை சிந்தித்துக் கொண்டிருக்கணும். நீங்க தொழில் செய்யலாம், எது வேணாலும் நீங்க செய்யுங்க, ஆனா குணாவா 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 குணாவா. இப்ப மற்றவர்கள் குணாத அறிமுகங்களில் வைங்க, அவர் அவர்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடலாம், தவறு கிடையாது. இப்ப ஈஸ்வரன் வழிபடாருன்னு சிவமே ஈஸ்வரால் வழிபடலாம். குருநாதனிடத்தில் ஈடுபாடு இருக்கக்கூடிய அன்பர்கள் குருநாதா குணாதா என்ன, குருவேறு அல்ல ஈஸ்வரன் வேறு அல்ல, குருவேதா ஈஸ்வரன், ஈஸ்வரன் தான் குரு. வேதங்கள்லாம் அர்த்தம் சொல்லுது, குரு பிரம்மான், குரு விஷ்ணு, குரு தேவன், மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குரவே நமதா அப்படின்னு சொல்லுது. எப்பொழுதும் அவரை எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடியவர் தவம். தவம் என்பது தனியாக பண்ணிட்டு இருக்கிறதல்ல, அவரை சதாவ எண்ணிக்கொண்டிருக்கிறது, அதைத்தான் தவம்னு சொல்றாங்க பெரியவர்கள்லாம். அது அவருடைய திருவிழாவில் தான் வரும், அவனாலே அவனுக்கான மனைவின்னு சொல்லுவாங்க. அதற்கு அவருடைய திருவு வேண்டும் என்று சொன்னால் அவர் நம்ம எண்ணணும். ஒரு குழந்தை ஒரு பொருள் அம்மா இடத்துலேருந்து வாங்க சொன்னால் அம்மாவை போய் அருகே அம்மா இடத்துல அன்பு காட்டினா தான் அம்மா கொடுப்பாங்க. அப்போ அம்மா இடத்துல அன்பு காட்டக்கூடிய குழந்தைக்கு தனி ஒரு சிறப்பு உண்டு. அந்த குழந்தைய அம்மா தொடச்சுக்கிட்டே இருப்பாங்க. அம்மா பேச்சு கேட்காது இருக்கக்கூடிய குழந்தைக்கு அம்மா இடத்துல அம்மா பிரிஞ்சு காட்டுவார்களா? காட்ட மாட்டார்கள். அதுபோலதான் கடவுள் நமக்கு தந்தையும் தாயுமாகி தானவன் ஞானம் ஊற்றி முந்தைய தேவை கூடி முறைமுறை இருக்க சொல்லின்னு தேவாரத்தில் ஒரு பாடல் வருது. யார் நமக்கு இயற்கை தந்தைன்னா எம்பெருமான் கடவுள் ஈஸ்வரன் குருநாதன் தான் நமக்கு இயற்கை தந்தை. ஆகவே தான் நம்ம பாட சொல்ல பாருங்க, எந்தை அப்படின்னா என்ன பொருள், தந்தைன்னு பேரு. நின்பாகம் தங்கிடும் போகம், உன்னுடைய பாலம் என்பதுதான் வேதம். எந்தை நின்பாகம் தங்கிடும் போகம், எங்கும் எல்லோரும் கொண்டாடும் வேதம்.
அப்படி காட்டுது.